இது வந்து வீட் தோசை, கோதுமை மாவு தோசை. இது வந்து இப்படி போட்டுட்டு நல்லா மெலிசாக சுடணும். சுட்டுட்டு எண்ணெய் நல்லா ஊற்றிட்டு இது வந்து முறுவலாக செய்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நேற்று உள்ள மீன் குழம்பு இருக்குது, இந்த சாலை மீன் குழம்பு. இது மாங்காயெல்லாம் போட்டு வச்ச மீன் குழம்பு, நல்லாயிருக்கும். நேற்றே வச்சிட்டேன் நல்லா சாலை மீன் குழம்பு. இது வந்து இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு இது நல்லா அமுக்கி விட்டால் தான் நல்ல மொறுவலான தோசையாக இருக்கும். சுவையான கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த கோதுமை தோசையும் மீன் குழம்பும் பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.